சந்தோஷனும் இணைந்து இந்த பாலியல் விழிப்புணர்வுக்கான ஒரு கண்காட்சி நடைபெறுகிறது. இது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லா நாடுகளை விட அதிக அளவு எச்ஐவி தொற்று நம்ம நாட்டில் வந்துகிட்டே இருக்கு. ஒரு சுனாமி போல வந்துகிட்டே இருக்கு. நிறைய கேசஸ் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். வழிகள் அது வருது, டெக்ஸ்ட் டூரிசம்னு வெளிநாடுகள்லேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து தாய்லாந்து போகிறது, பல்வேறு கோவா வந்து ஒரு செக்ஸ் டூரிசம்னுடைய சென்டர், இது ஒரு பக்கம் மசாஜ் பார்லர், பாலியல் பற்றிய தூண்டுதல்கள் எல்லா பக்கத்துலேருந்தும் குழந்தைகள் இளைஞர்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கு. பத்திரிகைகள், இன்டர்நெட், சினிமா திரைப்படங்கள்லேருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் சரியான ஒரு விழிப்புணர்வு என்பது நமக்கு அவர்களுக்கு போய் சேரலை. பெற்றோர்கள் சொல்லித்தரணும், ஆனால் பெற்றோர்களும் அதை பற்றி ஒரு அறியாதவர்களாக இருக்கிறாங்க. டீச்சர்ஸ் அடுத்து பொறுப்பாக அதை சொல்லித்தரணும், ஆனால் அந்த மாதிரியான வாய்ப்புகள் இல்லை. அப்போது இதை முக்கியமாக இளைஞர்களுக்கு சொல்லித்தர்றதன் மூலமாக தான் நம்ம எச்ஐவி போன்ற பால்வினை நோய்களை தடுக்க முடியும். தேவையற்ற கர்ப்பம் ஒரு 13-14 வயது குழந்தைகளுக்கு பாலியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலமாக ஒரு குழந்தையே கர்ப்பமாகிறத தடுக்க முடியும். அதனால் இது ரொம்ப ரொம்ப ஒரு அத்தியாவசியமான விஷயம். இதற்கு உலக பாலியல் மருத்துவர் சங்கம் முக்கியமாக இந்த தேதிகளை செப்டம்பர் 4 முதல் இந்த வாரம் முழுமையும் உலக பாலியல் மருத்துவர் சங்கம் இது ஒரு இயக்கமாக நடத்தணும் அப்படின்னு உலகம் முழுவதும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இதை நாங்கள் நடத்துகிறோம். இந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம், சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிக்கிள் 377 செக்ஷுவல் சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த தவறான தடைகளை நீக்கியிருக்காங்க. நம்ம பாலியல் உணர்வு அப்படின்றத சரியாக முறையாக கொண்டு செல்லணும். அதே நேரத்தில் அதில் விதிவிலக்குகள் இருக்காங்க, அறவாணிகள் இருக்காங்க, பாலியல் சிறுபான்மையினர் இருக்காங்க, அவர்கள் நலனையும் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் பிறவியிலேயே சில குறைபாடுகளோட சில மாற்றங்களோட மாற்று கருத்துக்களோடு இருக்கிறாங்க. அவர்களும் மனிதர்களே, அந்த மனிதநேயத்தோடு அவர்களை நடத்த வேண்டும். பாலியல் சிறுபான்மையினரை ஒதுக்குவது, அதே மாதிரி இந்த கண்காட்சியில் முக்கியமான ஒரு இன்னொரு விஷயம் வந்து சிறுமிகளை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்குறாங்க. இது ரொம்ப அதிர்ச்சி ஆகிப்பாங்க. சென்னையில் ஒரு சிறுமியை, ஒரு 9-10 வயது சிறுமியை அந்த பிளாட்ல இருக்கக்கூடிய 17-18 பேர் சேர்ந்து தொடர்ந்து பல மாதங்கள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாரையுமே பதற வைக்கக்கூடிய ஒரு நம்ம குழந்தைகளுக்கு இப்படி ஆகுமான, இது ஒரு நாளில் திடீர்னு நடக்கிறது இல்லை. ஒரு குழந்தைய வந்து தவறாக நடத்துறதுன்றது யாரோ ஒரு தெருவில் போய் ஒரு ஒருத்தர் கூப்பிட்டாருனா அந்த குழந்தை போகாது. இதற்கு சில வழிமுறைகள் இருக்கு. இதை பற்றிய ஒரு அறிதல் பெற்றோருக்கு இருக்கணும், குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். மற்றவர்கள் தொடும்போது தவறான இடங்களில் தொடுறது, நோ தொடாத அப்படின்னு சொல்லித்தரணும். சொல்லி யாராவது ஏதாவது தவறாக நடந்துக்கிட்டால் அதை பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்லணுன்றதை கற்றுக் கொடுக்கணும். நாம் எதையுமே கற்றுக் கொடுக்காம நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது இது போன்ற தவறுகள் நடப்பது இயல்பு. குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, பயம் தான் வரும். பெற்றோர்கள் சொன்னால் பெற்றோர்கள் வந்து அடிப்பாங்க, இல்லை தன்மேல குற்ற உணர்வு வரும். அப்போது இதை விழிப்புணர்வு மட்டுமே இதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி. பாலியல் பிரச்சனைகளில் அறிவு தெரிதல் சொல்லித்தருதல் ஒன்று தான் இதை தடுக்கிறதுக்கான வழி. நாலெட்ஜ் இஸ் பவர். நம்ம சொல்லித்தர மறந்துட்டோன்னா எதிர்கால சந்ததியினர் எச்ஐவி போன்ற தொட்டு, தேவையற்ற கர்ப்பம், பாலியல் துன்புறுத்தல், குழந்தைகளுக்கான பாலியல் துன்புறுத்தல், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வு அவர்களுக்கு விஷயங்களை சொல்லித்தருவதுதான். அதற்கு இந்த கண்காட்சி மிக பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். அனைவரும் இதை
பெற்றோர்கள் குழந்தைகள் எல்லாம் பார்த்து பயனடைய வேண்டும் கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்த வசந்தகுமார் எம்எல்ஏ அவர்களும் ஐயா அவர்களும் ஒரு புரட்சியை தமிழகத்தில் ஆரம்பித்து இந்தியா முழுவதும் அதை பரப்பி இந்திய பெண்ணுரிமையும் இந்திய பெண்மையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பணியாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். உணர்ச்சி என்பது வேறு, காமம் என்பது வேறு. உணர்ச்சி வசப்பட்டு இல்லற வாழ்க்கையை சரியாக அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் ஐயா டாக்டர் அவர்களின் கருத்து. கடவுள் படைப்பே இருவரும் சேர வேண்டும் என்பதுதான். ஆனால் அது ஒரு எல்லை கோட்டுக்குள் இருக்க வேண்டும். அது உணர்ச்சியும் உணர்வோடும் இருந்தால் இன்றைக்கு பிரச்சனைகள் இல்லை. காம வெறி கொண்டு கண்மூடித்தனமாக செயல்படுகின்ற காட்சிகளை இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் அவர்களெல்லாம் திருந்த வேண்டும் என்பதற்காக